அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜனவரி மாத ராசி பலன்கள். முதல்ல நம்மளோட நேயர்கள் அனைவருக்கும், வியூவர்ஸ் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்றது வாழ்த்திக்கொண்டு, ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக கிரக அமைப்புகளை பார்த்து விடுவோம். ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் குரு பகவான் கும்பராசியிலேயே இருக்கின்றார். அதே போல சனி பகவான் மகர ராசியில் இருக்கிறார். ராகுவும் கேதுவும் ரிஷபராசி மற்றும் விருச்சக ராசியில் அமர்ந்திருக்க, இந்த ஜனவரி மாதத்தில் சூரிய பகவான் மகரத்திலே சனி சூரியன் சேர்க்கை இரண்டு பேரும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். சனி சூரியன் சேர்க்கை என்பது இந்த ஜனவரி மாதத்தில் ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை தரக்கூடியது. குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல தந்தை மற்றும் மகன் பிள்ளைகள், தகப்பனுக்கும் பிள்ளைக்குமான உறவுல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பிரிந்த உறவு முறைகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளை எல்லாம் இந்த சனி சூரியன் சேர்க்கை சேர்க்கும். அதே போல தகப்பன் வழியெல்லாம் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து பத்துகள் அல்லது பிள்ளைகளால் ஒரு பெரிய பேர் புகழ்கள், இவையெல்லாம் கூட குடும்பத்துக்கு நல்ல பேர் கிடைக்கிறது. இந்த மாதிரியான நன்மைகள் இந்த ஜனவரி மாசத்துல உங்களுக்கு நடக்க இருக்கின்றது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, செவ்வாய் பகவான் மகரத்திலே உச்சமடைந்து காணப்படுகின்றார். செவ்வாய் பகவான் உச்சமடைகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. நிச்சயமாக காவல்துறை அதிகாரிகள், அந்த மிலிட்ரி பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடியவர்கள், நேவி மற்றும் அந்த கடல்துறை சார்ந்தவர்கள், காவல்துறை அதிகாரிகள், இவங்க எல்லாருக்குமே நல்ல பேர் புகழ் கிடைப்பதற்காகவும் அதே சமயத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் சிறந்து விளங்குவதற்காகவும் ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போ சனி செவ்வாய் சனி சூரியன் சேர்க்கை இருக்கு. இது காவல்துறை அதிகாரிகளுக்கு யாரெல்லாம் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. நல்ல மாற்றங்கள் இருக்கும், முன்னேற்றங்கள் இருக்கும், பதவி உயர்வுகள் கிடைக்கும், அரசியலை பொறுத்தவரை வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஜாதக பிரகாரம் இந்த வெற்றிகள் எல்லாம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உரிய பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. பொதுவாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலன் ஆகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கொடான குடி அன்பர்களுக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும். இன்னும் கூட உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக சாமி இது எனக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். ஸோ அப்போ தான் உங்களுக்கான ரெமிடிஸ், உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன, நீங்கள் எந்த மாதிரியான கோவிலுக்கு போகணும், என்ன தீபம் போடணும், இல்லை என்ன மாதிரியான ஹோமம் செய்யணும், அப்போ அந்த பரிகாரங்களை உணர்ந்து செய்கின்ற பொழுது இன்னும் கூட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற முடியும். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, இந்த ஜனவரி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. மகிழ்ச்சியான மாதமாக அமைகிறது, சந்தோஷமான மாதமாக அமைகிறது. இப்போதான் வருஷம் பிறந்திருக்கு. வருஷம் பிறந்து முதல் மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைந்திருக்கிறது. அப்போ இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படிலாம் சப்போர்ட் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தனுசு ராசி என்பர்களே, உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய அந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான், அவரோடு உங்கள் ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் இணைந்திருக்கிறார். முதல்ல ஒரு 15 நாட்கள் அல்லது 14 நாட்கள் ஒன்பதாம் அதிபதி சூரியன் இரண்டாவது வீட்டில் வாசம் பெறுகிறார். அப்போ ஒன்பதாம் அதிபதி இரண்டாவது வீட்டில் வருகின்ற பொழுது நிச்சயமாக நல்ல பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள், அது அரசியலாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம், வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் அல்லது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் அல்லது வர வேண்டிய பணங்காசில் பில் பேமெண்ட்ஸ் பெண்டிங் இதான் இருக்குமேயானால், பணம் கொடுக்கல வாங்கல இதான குறைகள் இருக்குமேயானால், இன்ட்ரெஸ்ட் சம்பந்தப்பட்டது, உங்களுக்கு வர வேண்டிய பணம் காசு சம்பந்தப்பட்டது, பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது, இப்படி உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பாக்கியங்கள் ஏதேனும் இருக்குமே ஆனால் அவையெல்லாம்
முழுவதுமாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த தனுசு ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் அமைகிறது. அப்போ ஒன்பதாம் அதிபதி இரண்டாவது வீட்டில் இருக்கிறார், அதே போல ஐந்தாம் அதிபதியும் இரண்டாவது வீட்டிலே உச்சம் பெறுகிறார். தனுசு ராசி அன்பர்களே, ஒரு உயர்வான ஒரு மாதம் இந்த மாதம். ஏன்னா பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அஞ்சு கூடையவன் இரண்டிலே அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. பூர்வ புண்ணியங்களாலே ஒரு குலதெய்வத்தை போய் தரிசனம் பண்ணுறதோ, குலதெய்வங்களுக்கு போகிறது, நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வது, சிறு தூர பயணங்கள், எல்லாரும் அப்பா அம்மா எல்லாரையும் ஆயுஷ்மேட்டு வர்றது, வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் செய்வது, அப்பா அம்மாவுக்கு ஒரு அறுபதாம் கல்யாணம், எழுபதாம் கல்யாணம், எண்பதாம் கல்யாணம், இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து செய்வது, உங்களுக்கான திருமண முயற்சிகளை எடுப்பது, திருமண பேச்சுக்களை எடுப்பது, ஜாதகம் பார்க்கறது, அல்லது உங்களுக்கு அதுக்கான பரிகாரங்கள், ஆலய வழிபாடுகள் செய்வது, இதை போன்ற மங்கள விசேஷங்கள் எல்லாம் இந்த மாதம் நடைபெறுவதற்கான அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சந்தோஷமாக நடக்கப் போகுது. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும். ஏன்னா உங்கள் தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவானுடைய இன்னொரு வீடாக விளங்கக்கூடிய உங்கள் ராசிக்கு ஏழாவது வீட்டை அந்த குரு பகவான் பார்க்கிறார். உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசிக்கு ஏழாவது வீட்டை பார்த்து அந்த ஏழு கூடையவனை உங்கள் தொழில் ஸ்தான அதிபதியாக அமைகின்ற பொழுது, தொழில்துறையை பொறுத்தவரையில் இந்த ஜனவரி மாதம் சிறப்பானதாகவே இருக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையில், வர்த்தகத்தில், பிஸ்னஸில் சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், இன்னும் கூட உங்களுடைய தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ உங்களுக்கு பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அந்த தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், வம்பு வழக்குகள், கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள், அதே போல் மெயினாக எதிரிகளுடைய தொந்தரவு, உங்களுக்கு அகைன்ஸ்டாக பிளான் பண்ணுறது, இதையெல்லாம் நீங்கள் வெற்றி பெற முடியும் தனுசு ராசினியர்கள். அதே போல் அரசியல், சினிமா துறை, அரசியல் சார்ந்தவர்களாக ஒரு நல்ல ஒரு பேர் புகழ் வாங்குவதற்கும் உங்களுடைய இது மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான தொந்தரவுகள், மறைமுகமான எதிரிகளை நீங்கள்லாம் வெல்வதற்கான இந்த ஜனவரி மாதம் ஒரு சப்போர்ட்டான மாதமாக அமைகிறது. எப்படி பார்த்தாலும் தனுசு ராசிக்கு இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல எல்லாம் வல்ல நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ வாராகி ஆசிரமம் கட்ட வேண்டும் என்பது தான் அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கும். ஏதேனும் ஒரு வாராகி அம்பளுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைத்தால், சாமி கோவிலே நான் கட்டி கொடுக்குறேன், உங்களுக்கு எங்கே வேணும்னு சொல்லுங்கள், அந்த மாதிரியான உத்தரவுகள் உங்களுக்கு கிடைக்குமே ஆனால் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே போல் உலகம் முழுவதும் வேர்ல்டு வைட் அந்த ஆலய கும்பாபிஷேகங்கள் மிகவும் சீரும் சிறப்புமாக கைராசியான முறையில் பேர் வாங்கி தருகின்றவர்களை சிறப்பான முறையில் ஆலய கும்பாபிஷேகங்கள் செய்து தரப்படும். அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான ஆலய பரிகாரங்கள், பரிகார ஹோமங்கள், சுதர்சன ஹோமத்திலிருந்து, ஆயுஷ் ஹோமத்திலிருந்து, மிருத்யுஞ்சய ஹோமத்திலிருந்து, ருத்ர ஹோமம், சண்டி ஹோமம், இந்த மாதிரி என்னெல்லாம் பரிகார ஹோமங்கள் இருக்கோ எல்லா விதமான பரிகார ஹோமங்களும் சிறப்பான முறையில் செய்து தரப்படும். திருமண வைபவங்கள், சுவாமி திருக்கல்யாணங்கள், அறுபதாம் கல்யாணம், எழுபதாம் கல்யாணம், எண்பதாம் கல்யாணம், இவை அனைத்தும் கைராசியான முறையில் செய்து தரப்படும். தேவையினர் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி.